ஒரே ஒரு வாய்ப்பு தான், கிளம்புங்க. ஆடும் லெவனில் அதிரடி காட்டிய ரோஹித் சர்மா இரண்டாவது டி ட்வெண்டியின் புதிய ஆடும் லெவன். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3 டி ட்வெண்டி போட்டிகள் கொண்ட தொடரானது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் முதல் போட்டியில் இந்திய அணியானது வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. அதே போல இன்றைய தினம் நடைபெறும் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்த தொடரையை கைப்பற்றிவிடும். இந்த நிலையில்தான் இந்த தொடரை வெல்லும் முனைப்புடன் இந்திய அணியை கட்டமைத்து வருகிறார் ரோஹித் சர்மா. அதனால் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடிவெடுத்துள்ளார். மேலும் இந்த இலங்கை தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெஸ்ட் இண்டீஸ் தொடர் நடைபெற்றது. அப்பொழுதே நமது இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அவர்கள் ஒன்றை கூறியிருந்தார். அது என்னவென்றால், இந்த வருட டி ட்வெண்டி உலகக்கோப்பை தொடரானது இந்த வருட இறுதியில் நடைபெற உள்ளது. அதற்கான வீரர்களை யார் யாரை தேர்வு செய்வது என்பதற்காக தொடர்ந்து நடைபெறும் தொடர்களில் புதிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க உள்ளதாகவும் ராகுல் டிராவிட் அவர்கள் கூறியிருந்தார். அதனை கருத்தில் கொண்டுதான் ரோஹித் சர்மா அவர்கள் இரண்டாவது டி ட்வெண்டி தொடரில் மொத்தமாக ஆடும் லெவனை மாற்றியமைக்க உள்ளார். அதிலும் எதிர்வரும் டி ட்வெண்டி உலகக்கோப்பை தொடருக்காக இந்திய அணியை தயார் செய்வதில் தற்போது இந்த இலங்கை தொடரை ரோஹித் சர்மா அவர்கள் பயன்படுத்த உள்ளார். அதிலும் முதல் போட்டியில் விளையாடிய புவனேஷ்குமாருக்கு பதிலாக முகமது ஜிராஜுக்கும், அதே போல யஸ்வந்தரசாகலுக்கு பதிலாக ரவி பிஸ்னாய்க்கும் ரோஹித் சர்மா அவர்கள் வாய்ப்பளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்திய அணியின் ஆடும் லெவனானது தற்போது வெளியாகியுள்ளது. அதில் முதலாவது வீரராக ரோஹித் சர்மாவும், இரண்டாவது வீரராக இசான் கிசானும், மூன்றாவது வீரராக ஸ்ரேயா சையரும், நான்காவது வீரராக ஜஞ்சு சாம்சனும், ஐந்தாவது வீரராக தீபக் ஹிட்டாவும், ஆறாவது வீரராக வெங்கடேஷ் ஐயரும், ஏழாவது வீரராக ரவீந்திர ஜடேஜாவும், எட்டாவது வீரராக ரவி பிஷ்ணாயும், ஒன்பதாவது வீரராக ஹர்ஷல் பட்டேலும், பத்தாவது வீரராக பும்ராவும், 11வது வீரராக முகமது ஜிராஜும் இடம் பிடித்துள்ளனர். மேலும் இந்த ஆடும் லெவனானது இன்றைய போட்டியில் இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.